இறை மருத்துவரின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நவீன் பாலாஜி டிவி. ராஜேந்திரன், இப்ப எனக்கு ஒரு கையும் ஒரு காலும் சரியா வரல. ஞாபகம் மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கு. நிக்க முடியல, நடக்க முடியல, வலது கையும் வரல, ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சரியாகணும். நைட்டு சரியாகனா நைட்டு சரியானு இல்லை. திடீர்னு ஒரு நைட்டு நிம்மதி இல்லாமல் வந்துச்சு. ஒரு நைட்டு டால்னா அங்கே போயிட்டு ஆமாம், ஒரு நாள் கேட்டு அங்கே போகணும், சரியாகலை, இங்கே வந்தாச்சு. இல்லை திடீர்னு ஒரு நாள் நைட் சோக் மாதிரி இருந்துச்சு. கை காலெலாம் வரல, பேச வரல, அவங்களால வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம், எதுவும் சரியான மாதிரி இல்லை. அதனால நம்ம டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டோம். டாக்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லாயிடும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டருக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். நான் பக்கவாதன்றதே எனக்கு தெரியாது. நல்லா தான் சாப்பிட்டுட்டு படுத்தாங்க. படுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திடீர்னு வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணிச்சிக்கிட்டு எச்செல்லாம் ஊற்றுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து விளையாடாதீங்க அப்படின்னு எச்சை தொடச்சி விட்டுட்டு தட்டினா ஒன்றுமே தெரியல அவருக்கு. எங்கள் பசங்களை கூப்பிட்டேன். பசங்க நான் எல்லாம் வந்து அவரை தூக்கினா அவருக்கு ஒரு சைடு கை கால் எதுவுமே வரல, பேச்சு வரல. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவங்க சித்தப்பாவுக்கு எங்கள் அண்ணாக்கெலாம் ஃபோன் பண்ணேன். வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்நேரத்தில் எனக்கு என்ன செய்கிறதுன்னே புரியல. அழுக மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க ஸ்கேன் அது இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பக்கவாதம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அட்மிட் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால தான் நாங்கள் பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் ஐசியூவில் இருக்கும்போது கூட என்னை வந்து அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சைகை தான் காமிச்சார். அப்போ அவரால் பேச முடியல. ஏன்னா அவருக்கு முக்கால்வாசி விஷயம் அவர் பேரே மறந்துட்டார். பிள்ளைங்க பேர், அவரோட ஃபோன் நம்பர் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. டாக்டர்கிட்ட வந்து மெமரி லாஸாக இருக்கார் அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து மூளைக்கு நான் பிளட்டு போகலனாலே அது வந்து அந்த செல்ஸ்லாம் அழிஞ்சு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடியல. இங்கே 2 லட்சரூபா செலவு பண்ணிவிட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும்போது அவரால் சுயமாக நடக்க முடியாது, கை எதுவுமே தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் மறந்து போய் தான் 10 நாள் கழித்து வெளியே வந்தார். இங்கே வந்து ஒரு இப்போ ஒரு 1.5 மாதம் கூட இருக்காது. நல்லா நடக்கிறாங்க, படிக்கட்டு ஏறி இறங்குறாங்க, எல்லாரையும் தெரியுது. அவரே ஃபோன்லாம் பேசுகிறாரு. 3 வருமா பண்ணாங்க. மெடிசன் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இவர் வந்து அவர் உடம்பை பார்க்காம எங்களுக்காக மெழுகுவத்தியாக உருகினார். இவருக்கு ஒன்றுனும் போது என்னால் என்ன பண்ணுறதுன்னே புரியல. எனக்கு என்ன அப்படியே அந்த 5 நாள் இவர் ஐசியூவில் இருக்கும்போது எனக்கு வந்து என்னோடய உயிரே என்கிட்ட இருந்து போன மாதிரி இருந்தது.
என்னால் தாங்கிக்க முடியல இவர் அப்படி பார்க்கறதுக்கு. நான் இங்கே வந்த ஃபஸ்ட்டு வாரம் ரொம்ப அழுதுட்டு தான் வந்தேன். டாக்டர் வந்துட்டு அழுகாதம்மா சரியாயிடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை சொன்னாங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து இவர் குழந்தையாக இருந்தப்போ பார்த்ததில்லை. இப்போ அவர் ஒவ்வொன்றும் மூமெண்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்னமோ இவரை குழந்தையாக பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு டாக்டர் இன்னும் கோடானி கோடி வருஷம் நல்லா இருக்கணும்னு அந்த சிவபெருமானை வேண்டிக்கிறேன் நான். பேச்சு வந்துச்சா? ஆ வந்துச்சு சார், நல்லா பேசுறேன் சார். ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃபு டாக்டர் எனக்கு தெரியாமல் திடீர்னு இந்த மாதிரி வந்ததுனால அட்மிட் பண்ணியாச்சு. ரெண்டு 2.5 லட்சம் ரூபா இப்படிங்கிட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு கையங்கள்லாம் தான் இப்படி பிடிச்சா இருந்தது. சார்கிட்ட பார்க்க வரும்போது ஒன்றுக்கு இருந்துட்டேன் மாடி மடியில். எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நானே நானே மறந்துட்டேன். அவ்வளவு இதாக இருந்தேன். ஐயா வந்து நம்மளை குணப்படுத்தி இன்னைக்கு 5 கிலோ வெயிட் தூக்குற அளவுக்கு ஒரு வித்தியாசம். நான் உங்ககிட்ட வந்த முதல்ல 1 மாதம் வண்டி ஓட்டுறேன். அவர் சொன்ன மாதிரி இருந்தேன், நல்ல குணமாயிருச்சு. வரும்போது இங்கே இங்கே எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வரும்போது நானும் என் பையனும் கைதாங்களாக பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவரால் சுயமாக எழுந்துச்சி நடக்க முடியாது, நிற்கவே முடியாது. அது இல்லாமல் ஒரு சைடு கை எதுவுமே பண்ண முடியாது, பேச வராது, நினைவே இல்லாமல் தான் இருந்தார். இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு அவருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நம்பிக்கையாக கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம டாக்டர் வந்து கடவுளுக்கு நிகரானவர், அவர் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக எல்லோரும் குணமாயிருவீங்க. நான் அடைஞ்ச சந்தோஷம் மாதிரி எல்லாருமே இதே மாதிரி ஒரு நாள் இங்கே வந்து பேசுவீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவருக்கு யூரின் வர்றதுன்னு கூட சொல்ல தெரியாமல் அப்படியே நின்ன இடத்துலே யூரின் போயிட்டார். அவருக்கு அந்தளவு கூட தெரியல, அதை சொல்லணும்னு கூட தெரியல, அந்த மாதிரி இருந்தார். இப்போ சூப்பராகிட்டார். அது மட்டும் இல்லாமல் முகம்லாம் கருப்பாக இருந்தது, இப்போ சூப்பராக கலையாயிட்டார், நல்லாயிட்டார். டாக்டருக்கு கோடான கோடி நன்றி. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நன்றி சொல்லுங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவீன் பாலாஜி டிவி.